லடாக் லேண்ட் ஆஃப் கைபாஸ் அப்படின்னு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். எனக்கு கிட்டத்தட்ட 3 வருஷம், 3 வருஷமாக இதே வேலையை தான் பண்ணிட்டு இருந்தோம், ஸ்டேட்டஸு அது இதுன்னு சொல்லி. அப்படியே மன்னார்லேருந்து கொழும்புக்கு பஸ்ஸில் வந்து இந்த அன்னைக்கிறான் இவன் இவன் தான் பஸ் ஏற்றி விட்டான். அப்படியே இப்படியே வந்து ஆட்டோமொபைல் அசோசியேஷன் போயிட்டு இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன் அதுவும் எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன் வாங்கியாச்சு. ஸோ இதான் அந்த இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன். அப்படியே அண்டை நாள் ஃபுல்லாக கொழும்பில் பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் பார்த்து முடிஞ்சு கட்னா கேர்போர்ட்டுக்கும் வந்தாச்சு. கேஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலங்கையில் வந்து பண்டாரநாயக் ஏர்போர்ட்டில் நிற்கிறோம். ஸோ இப்போ எதுக்காகனு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சென்னைக்கு போகிறோம். சென்னை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 1:30 ஃப்ளைட். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 hours ஏர்போர்ட்லேயே காலத்தை கடத்திட்டுருக்குறேன். ஸோ இன்றைக்கு டேட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 14/6/2022. ஸோ இதுக்கு முன்னுக்கு எதுக்காக ப்ளாக் பண்ணல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 hours இதுக்குள்ளே நின்றால ப்ராப்பராக பண்ணலாம் போயிடுது. அப்படியே இந்தியாவை பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டாக அடையாக போகிறோம். ஸோ இதுக்கு முன்னே பார்த்திங்கன்னா நான் வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட் போயிருந்தேன். ஸோ 4 வருஷத்துக்கு முன்னுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு போகிறேன். ஸோ நமக்கு இந்தியா போகிறோன்ற பார்த்தீங்கன்னா 2வது இடம் போயிட்டுருக்கோம். வழியாக பார்த்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு, அதாவது மீனம்பாக்கம் ஏர்போர்ட். இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் இருக்காமா. ஸோ மெட்ரோ ட்ரெயினில் ஏறி அப்படியே இந்த ஃப்ரெண்ட் ரால் ஜெசி விலாக்ஸ்னு சொல்லி தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து இந்த சென்னையில் நிற்கிறாரு, அட்ரஸ் போட்டுறாரு. அப்படியே நான் வந்து மெட்ரோ ட்ரெயின் எடுத்து போனேன்னா அப்படியே போய் கொள்ளலாம். ஆட்டோ டெக்ஸிலாம் பிடிக்க போனால் கிட்டத்தட்ட 1000-1500 வேணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சொல்ல போனால் ஸ்ரீலங்கன் சிச்சுவேஷனுக்கு இங்கே வந்து சில வடிக்கைகளை வந்து ஒவ்வொருனா சொல்லணும். அப்படியே இந்த பேக்கோட செட்டை பாருங்கள், இந்த பொலித்தீன் மட்டும் சுற்றுறது பார்த்தீங்கன்னா 2500 முடிஞ்சுது.
நம்புவீங்களா? சின்ன வேலை பட். ஐயா மெட்ரோ ட்ரெயின் எங்கே இருக்கும்? இங்கே வா. ஆ இதெல்லாம் பண்ண சரி ஓகேவா? ஆ இந்த ரோட்டில் காருக்கு அடுத்து. சரி சரி ஓகே. இதை கொண்டு வந்து சேர்க்குற மட்டும் இல்லை, ஒரு மாதிரி இந்த சூட் கேஸில் வந்து வீல் இருக்கல பரவாயில்ல, எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறே அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம். தேர்றது இங்கே யாருண்ணா? இது பேருங்க அங்கேண்ணா. ஓகே அண்ணே அரசே தோட்டம் இல்லையா? இதில் இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் இருந்தது. ஸோ இந்த சிக்னல் வரும்போது சென்ட்ரல் மெட்ரோன்ற இடத்துல இருந்தால் சரி அரசு தோட்டம் இதான் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு. மெட்ரோலேருந்து கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் போகணும்? 15 கிலோமீட்டர் போகணுன்றது நினைக்கிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 40 ரூபா எடுத்துக்கிறாங்க. இல்லையா காசு பார்க்கும்போது 200 ரூபா. ஸோ 200 ரூபான்றது ஓகே எனக்கு தெரிஞ்சு. வேற அந்த உண்மையிலே டிக்கெட் வைக்க வரான் ஹெல்ப் பண்ணார். என்ன பேர் உள்ளவங்க? விக்னேஷ். விக்னேஷ் ஓகே. ஈரோடனே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஜெசிபுரம் தங்கிற ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஸோ அப்படியே நாங்கள் இப்போ வந்து ஹாய் வணக்கம் வணக்கம் சென்னையிலேருந்து ஜெசி எப்படி இருக்கீங்க? எங்கே போக போகிறோம் அப்படி? வந்து கோயிலுக்கு போக போகிறோம். சரண்டா திங்ஸ் வச்சுட்டு வரேன். சரி பண்ணுவாங்க.